ஆண்டவருடைய வசனத்திலே சியோன் குமாரத்தி என்று சொல்லி அடிக்கடி பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி நாம் வாசிக்கிறோம். சியோன் குமாரத்தி என்று வாசிக்கிறோம், எருசலேமின் குமாரத்தி என்று வாசிக்கிறோம், ஆபிரகாமின் குமாரத்தி என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் குமாரத்தி என்று சொல்லப்படும் பொழுது பொதுவாக விசுவாசிகள் என்று அர்த்தம் கொள்ளும். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று அறியப்பட்டவர். அல்லேலூயா. நாம் எல்லாரும் ஒரு வகையில் ஆபிரகாமின் குமாரத்திகளும் குமாரர்களும் தான். ஆமேன். புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவுக்குள் நாம் வரும் பொழுது ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு மூலமாக நமக்கு வருகிறது என்று கலாத்தியர் 3:14 நாம் படிக்கின்றோம். அதே போல எருசலேமின் குமாரத்திகள் சியோனின் குமாரத்திகள் சொல்லும் பொழுது இஸ்ரவேல் நாட்டிலே எருசலேம் பட்டணம் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த எருசலேமிலே கிழக்கு பக்கம் ஒரு மலை பகுதி, அதுதான் சியோன் என்று அறியப்படுகிறது. குறிப்பாக எருசலேம் பட்டணத்துக்குள்ளே அந்த சியோன் இருக்கிறதுனால சியோனை பற்றி சொல்லும் பொழுது எருசலேமையும் குறிக்கும், எருசலேமை பற்றி சொல்லும்போது சியோனையும் குறிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகிலும் ரொம்ப விசேஷமாய் பார்க்க வேண்டும் என்றால் சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், எருசலேமில் தேவாலயம் இருக்கிறது, சியோனில் ராஜாவின் அரண்மனை இருந்தது என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திராகவே அது மகாராஜாவின் நகரமாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடத்திற்கும் ஒரு ஞானார்த்தமாக சியோன் என்று அழைக்கப்படுகிறது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். எருசலேம் என்பதும் புதிய ஏற்பாட்டிலே நாம் இனி வாழப்போகிற மோட்ச பட்டணத்துக்கும் பெயர் புதிய எருசலேம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் எல்லாரும் அந்த பரம கானானுக்கு நேராக பயணம் செய்கிறவர்களாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி சத்தியத்தை பின்பற்றி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லாரும் எருசலேமின் குமாரத்திகளும் சியோனின் குமாரத்திகளுமாகவே இருக்கிறோம். அல்லேலூயா. இன்று விசேஷமாய் இந்த அருமையான மகள் ரேமாவை ஆண்டவர் ஒரு சியோன் குமாரத்தியாக நம் முன்னே நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நாம் அனைவரும் இந்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது நமது வாழ்வில் இதனுடைய காரியங்கள் நடப்பதற்காக அந்த எண்ணத்தோடு கூட காணப்படுவோமாக. முதலாவது சியோன் குமாரத்தியை குறித்த 3 முக்கியமான நன்மைகளை உங்களுக்கு நினைப்பூட்டி தொடர்ந்து நாம் சியோன் குமாரத்திகள் என்கிற நிலையிலே நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய 2 காரியங்களையும் சொல்லி நான் செய்தியை நிறைவேற்ற விரும்புகின்றேன். பாருங்கள், மத்தேயு 21:4 நாம் படிக்கிறோம், இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள். அல்லேலூயா. சியோன் குமாரத்திக்கு சொல்ல வேண்டிய ஒரு காரியம், உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய ராஜா நம்மிடத்தில் வருகிறார். வாழ்விலே பல காரியங்களிலே ஜெயத்தை விரும்பியும் ஜெயத்தை காண முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு சொல்லப்படுகிற வார்த்தை, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அல்லேலூயா. சகலத்தையும் ஜெயித்த ராஜா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உலகத்தில் பல எம்பரர்ஸ், பல சக்கரவர்த்திகள் எல்லாம் எழும்பியிருக்கிறார்கள், பல நாடுகளை பிடித்தார்கள். ஆனால் அவருடைய ஜெயம் எல்லாம் ஒரு பகுதிக்குட்பட்டது தான், அவருடைய ஜெயம் எல்லாம் ஒரு காலத்துக்கு உட்பட்டது தான். அவர்கள் இன்று இல்லை. அவர்கள் ஜெயம் பெற்றதும் அவர்களுக்கு சுதந்திரமாக இன்றைக்கு இல்லை. அல்லேலூயா. இதுதான் உலகத்தில் ராஜாக்களுடைய ஜெயங்கள். ஆனால் உன்னிடத்தில் வருகிற உன் ராஜா, அவர் என்றென்றைக்குமாக ஜெயம் எடுத்தவர். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றின் மேலும் ஜெயம் எடுத்தவர். அல்லேலூயா. அந்த ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அல்லேலூயா. ஏனென்றால் உன்னை அவர் சியோன் குமாரத்தியாக குறித்து வைத்தார், தெரிந்து கொண்டார். நாம் அறியவில்லை,
ஆனால் நாம் பறக்கும் முன்னே அவர் நம்மை அறிந்திருக்கிறார், அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. எனவே குறித்த நேரத்திலே அவர் நம்மை தேடி வருகிறார். அல்லேலூயா. இங்கே அநேகருடைய வாழ்க்கையில் அந்த சியோனின் ராஜா நம்மை தேடி வந்து விட்டார். நாம் நம்முடைய இதய வாசலை அவருக்கு திறந்து விட்டோம். அவர் நம் வாழ்வுக்குள்ளே வந்து இதய சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த கூட்டத்திலே இன்றைக்கு வந்திருக்கிறவதில் யாராயிலும் இன்னும் இந்த ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்வில், உங்கள் இருதயத்தில் இடம் கொடுக்காமல் இருக்கின்றீர்களோ, அடிக்கடி உன் ராஜா உன்னிடத்துக்கு வருகிறார் என்று உனக்கு அறிவிக்கப்படுகிறது தேவ ஊழியருடைய செய்திகள் மூலமாக, வேதம் வாசிக்கும் பொழுது, ஏதோ ஒரு சூழ்நிலையை உங்கள் வாழ்விலே சந்திக்கும் பொழுது இயேசு உங்களை தேடி வருகிறார். ஆனால் அதை உணராதவர்களாய் பல வாய்ப்புகளை, தருணங்களை நீங்கள் இழந்திருக்கலாம். இன்று ஒரு பிள்ளை பிரதிஷ்டை ஆராதனைக்கு சந்தோஷமாய் வந்தீர்கள். ஆனால் உங்களை இயேசு கிறிஸ்து வாழ்நாளெல்லாம் மகிழ்விக்க விரும்புகிறார். அல்லேலூயா. உங்கள் இதயத்தில் அவர் இதயத்தை திறந்து இந்த ராஜாவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்களை சிங்காசனத்தில் வைப்பார். அல்லேலூயா. அவரை நீங்க உங்க சிங்காசனத்துல வைங்க, அவர் உங்களை அவர் சிங்காசனத்துல வைப்பார். இது சும்மா பேச்சுக்கு சொல்றதில்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 3:20-21 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கு சொல்லி இருக்கிறது, இதோ வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோட கூட என் சிங்காசனத்தில் உட்காரும்படி அவனுக்கு அருள் செய்வேன். ஆமென். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு உன் ராஜா சாந்த குணமுள்ளவர்களாய், கழுதையின் மேல் சவாரி செய்கிறவராய், எல்லாம் ஒரு ஒரு எளிய நிலை, ஒரு தாழ்மையான நிலை, அப்படித்தான் உன்னிடத்தில் வருகிறார். ஏதோ பெரிய ஒரு இதெல்லாம் காட்டிட்டு வந்து இதயத்தை தர அப்படின்னு சொல்லலை. அவர் ரொம்ப சாஃப்டா, ரொம்ப ஒரு எளிமையோடு வந்து உன் இதய கதவை என்ன பண்றாரு, தட்டுகிறார். நீ கதவை திறந்தால் உள்ளே வருவார், உன்னோடு போஜனம் பண்ணுவேன், என்னோடு போஜனம் பண்ணுவாய்ன்னா என்ன, ஐக்கியம், ஐக்கியம், ஃபெல்லோஷிப். அல்லேலூயா. தேவனுக்கும் நமக்கும் ஒரு ஐக்கியம், அந்த ராஜாதி ராஜாவுக்கும் நமக்கும் ஒரு ஐக்கியம். வெற்றி சிறந்த, ஜெயம் சிறந்து நிற்கிறவருக்கும், தோல்வியால் வாடுகிற நமக்கும் ஒரு ஐக்கியம். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய தோல்விகளை ஜெயமாய் மாற்ற போகிற ஐக்கியம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளாக வருகிற ஒவ்வொருவரும் தங்கள் தோல்விகளிலிருந்து ஜெயத்துக்கு நேராய் வருவார்கள். ஆமென். எத்தனையோ தோல்விகள் மனுஷ வாழ்க்கையில் இருக்கிறது, ஆனால் அதிலே கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியம்தான் நம்முடைய தோல்வியை ஜெயமாக மாற்றும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனவே இந்த அனுபவத்தில் வரும் பொழுது கடைசியில ஒரு நாள் நம்மை கூட்டி சென்று அவர் சொல்றாரு, என் சிங்காசனத்துல என்னோடு கூட என்ன பண்ணுவேன், நம்ப முடியுதா உங்களுக்கு? சிங்காசனத்தையே ஷேர் பண்றேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆனா நான் பேச்சுக்கு சொல்றவர் கிடையாது, அவர் சத்தியமும் உண்மையும் உள்ளவர். ஆமென். உன சொன்னார்னா அது அப்படியே செய்வார். அல்லேலூயா. எனவே நம்முடைய தோல்விகளை ஜெயமாய் மாற்ற, அது ஆவிக்குரிய ஜீவியத்தில் உள்ளதா இருக்கலாம், பூமியில் உள்ளதா இருக்கலாம், குடும்பத்தின் காரியத்திலா இருக்கலாம், பொருளாதாரம், தொழில், எந்த காரியத்திலும், எல்லா தோல்விகளையும் மாற்ற இயேசு வல்லவர். அல்லேலூயா. இந்த ராஜா உன்னிடத்தில் வருகிறார். இன்னொரு சொல் சியோன் குமாரத்திற்கு சொல்லப்படுறது என்னன்னா, ஏசாயா 62:11 நீங்கள் சியோன் குமாரத்தியை நோக்கி, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும், அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் கூறுகிறார். அல்லேலூயா. சியோன் குமாரத்தியே, உன் ராஜா உன்னிடத்தில் சாந்தமா வருகிறார்னு சொல்லப்பட்டது. நீ அந்த ராஜாவை ஏற்றுக்கொண்டு அந்த ராஜாவோடு நீ வாழும் பொழுது உனக்கு சொல்லப்படுகிற அடுத்த வார்த்தை, இதோ உன் ராஜா
வருகிறார். ஹல்லேலூயா. அவர் ரட்சிப்பை கொண்டு வருகிறார், பிரதிபலன்களை கொண்டு வருகிறார். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு எது நினைவுக்கு வரும்? இதே மாதிரி ஐடென்டிக்கலா இன்னொரு வசனம் இருக்கு, வெளிப்படுத்தல் 22:12 இருக்கிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அதைத்தான் தீர்க்க தரிசி அப்பமே சொல்லி வேதத்திலே ஆண்டவர் எழுதி தந்திருக்கிறார். எனவே இந்த ராஜாவோடு பயணம் செய்து கொண்டிருக்கிற நமக்கு அடுத்த செய்தி என்னவென்றால், இதோ அவர் சீக்கிரமாய் வருகிறார். அல்லேலூயா. அப்பொழுது உன் ரட்சிப்பு வருகிறது, உன் ரட்சிப்பு வருகிறது. நாம் இப்ப பெற்றிருக்கிறது ஆத்ம ரட்சிப்பு, இனி நாம் பெறப்போகிறது சரீர மீட்பாகிய ரட்சிப்பு. ஆமென். நம்ம ஆத்மாவில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பாவத்திலிருந்து விடுதலையாகி இருக்கிறோம். அப்புறம் இப்போ பழைய ஜென்ம சுபாவத்திலிருந்து திருந்தி கொண்டே இருக்கிறோம். ஆவியில் நம்முடைய தன்மையில் ரட்சிப்பு உண்டாகி கொண்டே இருக்கிறது, ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இனி ரட்சிக்கப்படுவோம் எப்பொழுது? நம்முடைய சரீரம் ஒரு நிமிஷத்தில் மறுரூபம் ஆகும் பொழுது இந்த சரீரத்துக்கே ஒரு பெரிய ரட்சிப்பு. ஹல்லேலூயா. அப்புறம் வியாதி கிடையாது, பலவீனம் கிடையாது, வயோதிபம் கிடையாது, இருளும் கிடையாது, பாவமும் கிடையாது, ஒன்றுமில்லாத அழகான ராஜ்யத்துக்கு போவோம். அல்லேலூயா. சோ அந்த ரட்சிப்பு சியோன் குமாரத்தியவன் கண்முன் இருப்பதாக. அல்லேலூயா. இன்றைக்கு பெற்ற ரட்சிப்பு சந்தோஷம், இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிற ஜயங்கள் சந்தோஷம். அதே வேளையில் நம்முடைய முழு கவனமும் சியோன் குமாரத்தியவனுக்கு அடுத்த ஒரு காரியம் சொல்லப்படுது, உன் ரட்சிப்பு வருகிறது. ஹல்லேலூயா. அவர் பிரதிபலன்களோடு உன்னை சந்திக்கும்படி வேகமாய் வருகிறார். சோ இந்த உலகத்துல எந்த சூழ்நிலையில கடந்து போனாலும் அந்த கோலை நம்ம கண்ணு முன்னால எப்பவுமே வச்சிருக்கணும். அல்லேலூயா. இவெல்லாம் ஃபுட்பால் கேம், ஃபுட்பால் ஃபீவர்ல மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். பாருங்க, அந்த பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தையும் அவன் எந்த இடத்துல நின்னாலும் அவன் கவனம் எல்லாம் இங்கதான் இருக்கும். பாலை எப்படி கோலுக்கு துரத்துறதுன்னு தான் அவன் இருப்பான். அப்ப பாருங்க, முழு முழு கவனம் அதுலேயே தான் இருக்கும். ஆனால் அவன் ஒவ்வொரு இடத்துல விளையாடிக்கிட்டே இருப்பான். அதே மாதிரி தான் நம்ம ஸ்கூலில் இருக்கலாம், வேலையில் இருக்கலாம், யாத்திரையில் இருக்கலாம், எங்கே இருந்தாலும் கோல் எங்கே தான் இருக்கணும். ரட்சிப்பு வருகிறது. அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு அந்த ஒரு சைடில் மட்டும் நின்றக்கூடாது. நான் இப்போ ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன், இனி நான் என்ன செய்வேன்? இயேசுவின் வருகையிலே ரட்சிக்கப்படுவேன். அதான் சொல்லியிருக்கு, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன் ரட்சிக்கப்படுவார். அல்லேலூயா. சோ இதுக்கு தான் ஆண்டவர் சியோன் குமாரத்திகளாக நம்மை அழைத்து அழகாக நம்மை நடத்தி கொண்டு வருகின்றார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மூன்றாவது ஒரு வசனத்தையும் நினைப்பூட்டுகிறேன். சகரியா 9:9 சொல்லுகிறது, 9:10. சியோன் குமாரத்தியே மிகவும் களி கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். அடுத்த வசனம் பாருங்க, எப்ராயிமின் நின்று ரதங்களையும் எருசலேமின் நின்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன், யுத்த வில்லும் இல்லாமற் போகும், அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தம் செல்லும். அல்லேலூயா. இதுவும் அதே தீர்க்க தரிசனம் தான். எதை குறிக்குது? ஆண்டவருடைய 1000 வருட அரசாட்சியை குறிக்கிறது. அல்லேலூயா. அவர் வருவார், நம்மை ரட்சிப்பார். ரட்சிப்பார்னா சரீர பிரகாரமாய் ரட்சித்து எடுத்து செல்லுவார். 7 ஆண்டுகள் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துன்னு பைபிள் சொல்ற மாதிரி அவரோடு பரலோகத்தில் இருக்க செய்வார். அப்பதான் இங்க அந்தி கிறிஸ்து ஆட்சி நடக்கும். அது முடித்த பிறகு திரும்ப நம்மை அழைத்து கொண்டு அவர் வருவார். அப்பொழுதுதான் அவர் எருசலேமில் அமர்ந்திருந்து 1000 வருடம் பூமி அரசாளுவார். ஹல்லேலூயா. அப்பொழுது ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார், யுத்தமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு அழகான காலத்தில் நமக்கு அவரோடு கூட வைத்து ஆளுகை தரப்போகிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அதன் பின்பு இறுதி நியாய தீர்ப்பு உண்டாகும். அப்புறம் பழைய வானம் பழைய பூமியை மாற்றி புதிய வானம் புதிய பூமியை உருவாக்குவார். அப்பொழுதுதான் புதிய எருசலேம் நமக்காக இறங்கி வரும். அங்கே நம்மை குடியேற்றுவிப்பார்.
பிதாவானவரும் இயேசு கிறிஸ்துவும் நம்மோடு இருப்பார். நித்திய ஆட்சி, நித்திய வாழ்க்கை. ஹலலூயா. இந்த பெரிய பாக்கியத்துக்கு தான் நம்மை அந்த சியோன் குமாரத்திகளாக, அவரோடு இருக்கிற பிள்ளைகளாக நம்மை அழைத்திருக்கிறார். ஹலலூயா. சார், நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிற ரெண்டு விஷயங்களை சொல்லி நான் வார்த்தைகளை நிறுத்த விரும்புகிறேன். செப்பனியா 3:14 சொல்லுகிறது, சியோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு. என்ன செய்ய நீ? கெம்பீரித்து பாடு. நீ சோகமா பாடாத, நீ எப்படி பாடு சொல்லுங்க? கெம்பீரித்து பாடு. ஏன்னா உன் வாழ்வே ஜெயம்தான். அல்லேலூயா. உன் வாழ்வே மகிமை தான். அல்லேலூயா. நீ எதிர்பார்த்து காத்திருப்பதே பரம மகிமை தான். ஆமென். அப்போ உனக்கு எப்பவுமே பாட்டு எப்படி தான் வரணும்? கம்பீரமா பாடு, கம்பீரமா பாடு. ஹலலூயா, ஹலலூயா. சில வேளை தோல்வியின் பாதையில் அல்ல கொஞ்சம் நெருக்கத்தின் பாதையில் நடந்தாலும் அப்பவும் எப்படி தான் பாடணுமா? ஆமா. 3 சங்கீதம் பார்த்துருக்கீங்களா? அதுக்கு தலைப்பு ஒன்று போட்டிருக்கோம். 3 சங்கீதத்தில் தாவீது தன் குமாரனாகிய அப்சலோமுக்கு பயந்து ஓடி போகையில் பாடின. அப்போ அந்த பாட்டு எப்படி இருக்கும்? ஒரு அழுகையின் பாட்டாக தானே இருக்க முடியும், நியாயமா? ஆனால் பாட்டை வாசித்து பாருங்க, ஆச்சரியமா இருக்குது. அவர் சொல்றாரு, கர்த்தாவே நீரே என் கேடகம், நீரே என் மகிமாய், நீரே என் தலையை உயர்த்து. பாடும்போது இந்த 3 ஐட்டமும் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. அவர் பாடும்பொழுது எப்போ பாடுறாராம்? மகனுக்கு பயந்து ஓடும்போது பாடுறாராம். நீர் என் கேடகங்கிறார். பக்கத்தில் இருக்க கேள்வி கேட்பானா கேட்க மாட்டானா? என்னையா கேடகன்ற, நீயே பாதுகாப்பு இல்லாமல் என்ன பண்ணிட்டு இருக்க, ஓடிக்கிட்டு இருக்கியே. ஆனால் உன் வாய் என்ன செய்யுது? கம்பீரித்து பாடுது. கர்த்தர் என் கேடகம். அப்போ நம்ம கர்த்தர் என் கேடகம் சொல்லும் பொழுது எப்போ சொல்லணும்? அதை எந்த கஷ்ட நேரத்திலும் தைரியமாக சொல்லணும். ஆமென். அடுத்து சொல்கிறாரு, கர்த்தர் என் மகிமை. எப்படி சொல்ல முடியும்? இது வெக்கம் இல்லையா? லெச்சம் இல்லையா? சொந்த மகனுக்கு முன்னால் நிற்க முடியல அப்படிலாம் பேசுவான். சீமையெல்லாம் சும்மா வாயில் வந்த மாதிரிலாம் பேசினான் என்ன? ஆனால் அவருக்கு தெரியும், எனக்கு லெச்சை நிரந்தரம் கிடையாது, மகிமை தான் நிரந்தரம். அல்லேலூயா. தைரியமா கெம்பீரித்து பாடினார். அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, என் தலையை உயர்த்துகிறார். உண்மையில் அவர் தலை எப்படி தன்மா இருந்துச்சு? அன்னைக்கு துணியை போட்டு மூடிக்கிட்டு அழுது கொண்டே மலையின் மேல் ஏறி போனார்னு பைபிள் சொல்லுது. இப்படி ஒரு சூழ்நிலை யாருக்காவது வந்திருக்கா? ஒரு பெரிய ராஜா தலையில துண்டு போட்டு போத்துட்டு அழுதுட்டு போனாராம். ஆனா வாயிலிருந்து வரக்கூடிய கம்பீர பாட்டு என்னது? என் தலையை உயர்த்துகிறவர். ஹலலூயா. இதைத்தான் சியோன் குமாரத்திகளிடத்தில் இன்றைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஹலலூயா. சந்தோஷத்தில் கம்பீரமாய் பாடுவது மட்டுமல்ல, சில வேளை கர்த்தர் நம்மை சந்தோஷம் இல்லாத சில வழிகள்ல நடத்துவார். ஏன் நடத்துறார்? அவருக்கு எப்பவும் நம்மளை சந்தோஷமா வச்சுட்டு நம்ம மனசு போல வாழ விட்டு அப்படி செய்தா அவருடைய சாயல்ல நம்மளை உருவாக்க முடியாது. என்ன ஏதோ ஒன்றா உருவாக்கணும்னாலும் அது கொஞ்சம் என்ன செய்யணும்? கொஞ்சம் நெருக்கங்கள், கஷ்டங்கள், உரசல்கள் எல்லாம் வரத்தான் செய்யணும். அதுக்கு தான் ஆண்டவர் இப்படி நடத்துறாரே ஒழிய, வேணும்னே யாரையும் கஷ்டப்படுத்துறது ஆண்டவர் நோக்கமே கிடையாது. அவர் எதுக்கு ஏன் நம்மளை கஷ்டப்படுத்தணும்? என்ன அதனால அவருக்கு என்ன லாபம்? ஆனால் நம்மளை போட்டு இப்படி புடமிட்டா தான் நாம் அங்கே சியோனுக்கு போகக்கூடிய சியோன் குமாரத்தியாக இருப்போம். அல்லேலூயா. இல்லாட்டா சும்மா பூமியில் சியோன் குமாரத்தின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ் பக்கத்திலே போக முடியாமல் ஆயிட்டுன்னா என்ன சங்கடம்? அதனால தான் கர்த்தர் சில வேளை பாடுகளுக்குள் நடத்துகிறார். ஆனாலும் பாடுகளை பார்த்து துவண்டு போகக்கூடாது, பயந்து போகக்கூடாது. சியோன் குமாரத்தியே நீ எப்படி பாடு? கெம்பீரித்து பாடு. அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா, மீகா 4:13, சியோன் குமாரத்தியே நீ எழுந்து போரடி. அரைஸ் அண்ட் த்ரஸ். நீ எழுந்து என்ன செய்? போரடி. உன் கொம்புகளை இரும்பும், உன் குழம்புகளை வெண்கலமாக்குவேன். இது என்ன போரடித்தல்? அவர் சொல்றாரு, நம்ம ஊர்ல பழைய காலத்துல இந்த சூடடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்க சான்ஸே கிடையாது. ஆனால் பாருங்க, பழைய காலத்தில் வயலை அறுத்து கொண்டு போட்டுட்டு கொஞ்சம் மாடுகளை விட்டு சுற்றி சுற்றி மாடுகள் என்ன செய்யும்? நடந்துக்கிட்டே இருக்கும். அது அதான் போரடிக்கிறது. அப்படி போரடிச்சு 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 அந்த சாவியெல்லாம் தனியாக எடுத்து அந்த தானியத்தை என்ன செஞ்சிடும்?
எடுத்துரும். அப்ப அதுக்கு அந்த குழம்புகள், குழம்புனா என்னது, அந்த காலில் உள்ள அந்த ஆட்டுக்கு மாட்டுக்கு காலில் இருக்கக்கூடிய ஐட்டம், ஃபுட்டில் இருக்கக்கூடியது, நமக்கு ஷூஸ் போடுற மாதிரி, அதை நான் வெங்கலமா மாற்றுவேன். இதை வச்சு நீ என்ன பண்ணுவ சியோன் குமாரத்தி, நல்லா போரடிக்கணும், நீ எழுந்து போரடிக்கணும். இது என்ன, நீ தீழ்ப்பானதிலிருந்து விலையேற பெற்றதை என்ன செய்யணும், பிரித்தெடுக்கணும். ஹலலூயா, ஹலலூயா. இவ்வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்கு நேராய், இந்த மகிமைக்கு நேராக போகும் பொழுது ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த உலகம் தீழ்ப்பானதை கொண்டு வந்து நமக்கு ரொம்ப அட்ராக்டிவா காட்டிக்கிட்டே இருக்கு. ஏசாவுக்கு காட்டின மாதிரி ஒரு நேர பயிற்றங்குழுக்காக சேஷ்டபுத்திர பார்த்து என்ன பண்ணிட்டான், இழந்துட்டான். திரும்ப இனி அழுதாலும் வருமா, வரல. ஸோ இந்த மாதிரி தான் இந்த உலகம் வஞ்சிக்கிறது. உலகம் நம்மை ஆசை காட்டி மோசம் செய்கிற உலகம், சியோன் குமாரத்திகளை எப்படியாயிலும் உலக ஆசை காட்டி பாபிலோனின் குமாரத்திகளா மாற்றி விடணும்னு தான் இப்ப சாத்தான் மிக மிக தந்திரமா வேலை செஞ்சிட்டே இருக்கிறான். அந்த வலு சர்ப்பத்தினுடைய வால் மூன்றில் ஒரு பங்கு, வானத்திலே பிரகாசித்து கொண்ட நட்சத்திரங்களை போல இருந்தவங்கள மூன்றில் ஒரு பங்கு என்ன பண்ணிட்டுன்னு சொல்லி இருக்கு, விழத்தள்ளிட்டு. அப்ப பாருங்க, பிரகாசித்து வருகிற அந்த சியோன் குமாரத்திகளில் ஒரு கூட்டத்தை வஞ்சிக்கலாமா, ஏமாற்றி அந்த பாபிலோன் கூட்டத்துல தள்ளிடலாமா? இப்ப எகிப்தின் குமாரத்தி இருக்கு, மோவாபின் குமாரத்தி, பெலிஸ்தியரின் குமாரத்தி, இதெல்லாம் உலக மக்கள். ஆனா இந்த பாபிலோனின் குமாரத்தின்னு சொன்னா என்ன சொல்றது, கிறிஸ்தவர்களாக இருந்து கிறிஸ்துவ அல்லாதவர்களா இருக்கிற, இன்னும் சொல்ல போனா கிறிஸ்தவர்களா இருந்து கிறிஸ்துவுக்கு எதிராளிகளா இருக்கிறவ. இந்த பைபிள் முழுசும் நீங்க படிச்சீங்கன்னா சியோன் குமாரத்தி, எருசலேமின் குமாரத்தி என்பது இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டி, பாபிலோன் குமாரத்தின்னு சொல்றது அந்தி கிறிஸ்துவின் மனவாட்டி. இதுதான் ரொம்ப டேஞ்சரஸ், வஞ்சிக்கிற ஒரு தன்மை. நானும் கிறிஸ்தவன் தான், எனக்கும் அது இருக்கு, எனக்கும் இது இருக்கு. உங்களுக்கு பைபிள் இருக்கா, எனக்கு பைபிள் இருக்கு. உங்களுக்கு வசனம் இருக்கா, எனக்கும் வசனம் இருக்கு. உங்களுக்கு ஆவி இருக்கா, எனக்கும் ஆவி இருக்கு. அது இருக்கு, இது இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா கிறிஸ்து உள்ள இருக்கிறாரா? நீ கிறிஸ்துவின் மனவாட்டியா, அந்தி கிறிஸ்துவின் மனவாட்டியா? அந்தி கிறிஸ்துன்னு தமிழ் பைபிள்ல போட்டிருக்கு, ஆங்கிலத்துல ஆன்டி கிரைஸ்ட், ஹிந்தியில மசி விரோதி. அதுதான் கரெக்டான இது, எதிர் கிறிஸ்து, கிறிஸ்துக்கு எதிரானவன். அந்த ஆவி இப்பொழுதே கிரியை செய்து கொண்டிருக்கின்றது. சோ நம்ம எதுலையும் வஞ்சிக்கப்பட்டு போக கூடாது, வசனத்தின் சத்தியத்தில் உறுதியா இருக்கணும். அதுக்கு தான் நீ போரடிக்கணும், நீ எழுந்து போரடி, தானியத்தை நீ பெற்றுக்கொள், பதரை உன்னை விட்டு விலக்கி போடு. அல்லேலூயா. இதுல எல்லாரும் கவனமா இருக்கணும். சியோன் குமாரத்திகளுக்கு பெரிய பெரிய மேன்மை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அந்த மேன்மைக்கு நாம் ஆயத்தமாகும் பொழுது நாம் பாடுகளிலும் பாடுகிறவர்களாக, அல்லேலூயா, எந்த பாடுகளிலும் பரிசுத்தம் அடைகிறவர்களாக, ஆமென். இந்த ரெண்டு காரியத்தை மனதில் நாம் பதித்து கொள்வோம். இந்த அருமையான மகள் ஆண்டவர் ஒரு சியோன் குமாரத்தியாக நமக்கு தந்திருக்கிறார். அதே போல உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும், வருங்கால சந்ததிகள், நம்முடைய பிள்ளைகள் சியோன் குமாரர்களும் குமாரத்திகளுமா இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் போக போக பாருங்க, அதுக்கு எதிரான சகலத்தையும் உலகம் கொடுத்துக்கிட்டே இருக்குது, ரொம்ப கொடுக்குது, நமக்கே பயமா இருக்குது. ஆனா பயப்பட வேண்டாம், கர்த்தர் தெரிந்து கொண்டவர்களை நிலைநிறுத்த அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா நம்ம வந்து கேர்லெஸ்ஸா இருந்துடக்கூடாது, நிர்விசாரமா இருக்க கூடாது. நல்ல ஜபத்தோட, நல்ல பயபக்தியோட நமது வாழ்க்கையும் சியோனுக்கு நேராய் நிறுத்தி கொள்ளுவோம், நம்முடைய சந்ததியும் நிறுத்தி கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, ஆமென். ஒரு சிறிய ஜபம், கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஒரு நிமிடம், ஆண்டவரே என்னை இந்த சியோனுக்கு நேராய் வழி நடத்தும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, க்ளோரி ஜீசஸ். எல்லா உள்ளங்களும் திறந்து, உதடுகள் திறந்து, என்னை சியோன் குமாரராய், சியோன் குமாரத்தியாய் என்னை தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அந்த பரம சியோனுக்கு நேராய் நான் வழி நடக்கணும். என் வாழ்க்கையில நீங்க தரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் அதே நினைவோடு நான் எழும்பணும், அதே நினைவோடு தூக்கத்துக்கு போகணும். ஒவ்வொரு சம்பவங்கள் வரும் பொழுதும் நான் சியோனுக்குரியவன், நான் சியோனுக்குரியவள், ஆமென். இயேசு சீக்கிரமாய் வருகிறார், நான் அவரை ஆகாயத்தில் சந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். பாடுகள் நடுவிலே கடந்து வருகிறவர்கள் இன்றைக்கு அழுகையை மாற்றி விடுங்க, அழுகை வேண்டாம், கர்த்தருடைய பாதத்தில் வாருங்கள், ஆமென். தாவீதை போன்ற ஒரு கம்பீரத்தின் ஆவி
கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. பாடுகளின் நடுவிலும் கம்பீரமாய் பாடு, கம்பீரமாய் பாடு. அந்த அபிஷேகம், அந்த கிருபை, அப்பா எங்களை நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. ஓ க்ளோரி! ஒவ்வொரு பாடுகளும் என்னை பரிசுத்தப்படுத்துகிறது, ஒவ்வொரு பாடுகளும் என்னை அடுத்த லெவலுக்கு எழுப்பி செல்லுகிறது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் பரிசுத்தம் அடையும்படி கிருபை தாங்க. எது பதர், எது தானியம், பிரித்தெடுக்க கிருபை தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். அன்பின் பிதாவே, உங்கள் கிருபைக்காய் நன்றி. அருமையான ஜோகன்னா ரேமாவுக்காக ஸ்தோத்திரம். அவளை சியோன் குமாரத்தியாக, சியோனை மகிழ பண்ணுகிறவராக, சியோனில் மகிழுகிறவளாக நீ தந்த பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். குடும்பத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அருமையான இந்த முழு குடும்பத்தின் மேலும் தெய்வ கிருபையும் தெய்வ மகிழ்ச்சியும் இன்னும் நிரம்ப ஜெபிக்கிறோம் தகப்பனே. இவளை கொண்டு மத ராஜ்யத்துக்கு செய்ய நினைத்தவைகளை தடையில்லாமல் செய்வீராக, தடையில்லாமல் செய்வீராக, மகிமையாய் செய்வீராக. எந்த சூழ்நிலையிலும் கம்பீரமாய் பாடுகிறவர்களாக, எந்த சூழ்நிலையிலும் எழுந்து போரடிக்கிறவர்களாக ஆசீர்வதிங்க ராஜா. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள், அப்பா எங்கள் அனைவரையுமே தாழ்த்தி படைக்கிறோம். இந்த பொல்லாத சந்ததியில் நாங்கள் வாழ்கிறோம், கடைசி காலத்தில் நாங்கள் வாழ்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு மகிமையுள்ள சியோன் குமாரர்களாய், சியோன் குமாரத்திகளாகவே வாழ எங்கள் பிள்ளைகளும் வருகை மட்டும் அந்த அனுபவங்களில் எழும்ப கிருபை செய்வீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம்.